பண்ணி பேசினாலும் கீழே மூணு வாட்டி குத்தணும்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லி. இந்தியாவில் 2013 பொட்டிக் வச்சுருக்கேன். இப்போ எல்லாருமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் டிசைன் பண்ணி நெய்யறது அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதெல்லாம் சொல்லி நான் டிசைன் பண்ணுறது ஓகேங்களா? சும்மா வந்து எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க டிசைன் பண்ண டிசைன் பண்ண, தட் இஸ் நாட் ஆக்சுவலி டிசைனிங். எனக்கு இந்த மோட்டிவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி கத்தி வந்து நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டாலோ இல்லைனா தெரியாமல் ஏதாவது நம்ம பாயிண்ட் பண்ணி பேசினாலும் கீழே மூணு வாட்டி குத்தணும்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் அன்பாக்சிங் ஆஃப் ஹர். வி கோனா ஸ்டார்ட் கிளாதிங் லைன் இன் சிட்னி. ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு பொட்டிக் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரம் 2013 சென்னை. இக்னோர் த சோஃபா கண்டிஷன், ஏன்னா வந்து ஆமிக்கு ஃபீட் பண்ணுறது டயப்பர் மாற்றுறது மட்டும் இல்லை, பிகாஸ் அவளுக்கு டயப்பர் சேஞ்சிங் ஸ்டேஷனில் தான் டயப்பர் மட்டும் மாற்றும், பட் ஃபீட் பண்ணுறது, ஆமிக்கு ஆமி விளையாடுறது, நாங்கள் சாப்பிட்றது, நாங்கள் சாப்பிட்றப்போ அதை ஆமி எடுத்து கீழே கொட்டுறது, எல்லாமே இந்த சோஃபாவில் தான் நடக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த சோஃபா வந்து வேர் அண்ட் டேர் கண்டிஷன் ஃபுல்லாக எக்ஸ்பயர் ஆன உடனே தூக்கி போடலான்ட்ருக்கோம். ஸோ அதனால் இக்னோர் தேட். ஸோ இந்த வந்து யா நான் வந்து இந்தியாவில் 2013 பொட்டிக் வச்சுருக்கேன். மை பொட்டிக் இஸ் ஆல் அபவுட் பிரைடல் கோச்சர். இட்ஸ் பிரைடல் அவுட்ஃபிட் டிசைனிங், ட்ரெடிஷ்னல் ஆர் வெஸ்டர்ன், இண்டோ வெஸ்டர்ன் ஆர் எனி டைப் ஆஃப் பிரைடல் கட்டர் அது. ஸோ அதில் வந்து சாரீஸ் நான் வந்து இது வரைக்கும் செல் பண்ணது கிடையாது, பட் நான் இந்தியாவில் இப்போ ரன் பண்ணிட்டு இருந்தது சென்னை பேஸ்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி சென்ட் பண்ணும்போது தே வில் ஆஸ்க் ஃபார் அ சாரீ அஸ் வெல். ஸோ இந்த மாதிரி எனக்கு ப்ளவுஸ் வேணும், இதுக்கு வந்து ஒரு சாரீ காட்டுங்க, அந்த சாரீக்கு மேட்சிங்கான ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி சாரீ அண்ட் ப்ளவுஸ் எனக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சாரீ சோர்ஸ் பண்ணுவோம். ஸோ வி ஃபர்ஸ்ட் திங் இஸ் வந்து எங்கள் வி ஹாவ் அவர் ஓன் வீவர்ஸ் இன் காஞ்சிபுரம். இப்போ எல்லாருமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் டிசைன் பண்ணி நெய்யறது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொன்னால் வந்து லைக் எனி அதர் டாம் டிக் அண்ட் ஹாரி பேசுகிற மாதிரி இருக்கும், பட் வந்து நான் உண்மையாக சொல்லணும்னா எங்கள் பாட்டிக்கு கல்யாண சாரி நெஞ்சவங்க, எங்கள் அம்மாவுக்கும் கல்யாண சாரி நெஞ்சாங்க, அவங்க தான் எனக்கும் கல்யாண சாரி நெஞ்சாங்க. அவங்க கிட்டேருந்து தான் நாங்கள் வந்து இப்போது சிட்னியில் ஆரம்பிச்சிருக்க பொட்டிக்கு சாரீஸ் சூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அவங்க எங்களோட ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ்க்கு அவங்க வீவ் பண்ணி தராங்க ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பிக் பிராண்ட்ஸ் லைக் நல்லி, குமரன் சில்க்ஸ் கூட அவங்க தான் வீவ் பண்ணி தராங்க. ஸோ அவங்க எப்படின்னா, தி ஹாவ் அ பிக் வீவிங் யூனிட்டு அண்ட் அ ஸ்மால் வீவிங் யூனிட்டு. பிக் வீவிங் யூனிட் இஸ் ஃபார் ஒன்லி பிக் பிராண்ட்ஸுக்கு, ஸ்மால் வீவிங் யூனிட் வந்து ஸ்மால் கஸ்டமைசேஷன்ஸ்க்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் ஸ்மால் வீவிங் யூனிட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் வந்து ஸ்மால் வீவிங் யூனிட்டோட கஸ்டமைஸ்டு சாரீஸு. கஸ்டமைஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நானே இந்த டிசைனுன்னு கிடையாது. ஒரு கஸ்டமர், ஒரு ப்ரைடு வந்து என்கிட்ட எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், எனக்கு வந்து என் சாரியில் சக்கரம் இருக்கணும், மாங்காய் டிசைன் இருக்கணும், மயில் இருக்கணும், இல்லைனா யாழி இருக்கணும், அது இந்த சைஸில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இதெல்லாம் சொல்லி நான் டிசைன் பண்ணுறது ஓகேங்களா? சும்மா வந்து எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க டிசைன் பண்ண டிசைன் பண்ண, தட் இஸ் நாட் ஆக்சுவலி டிசைனிங். டிசைனிங் இஸ் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாரியை நெஞ்சு தர்றது. மேபி இதில் ஃபோட்டோஸ் ஏதாவது அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு. என்னோட கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் டிசைன் பண்ண கிளைண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி யூஎஸில் இருக்கவங்களுக்கு. நான் அப்போ சிட்னியில் தான் இருந்தேன், சிட்னியிலேருந்து அவங்களுக்கு நான் யூஎஸ்க்கு டிசைன் பண்ணி காஞ்சிபுரத்துலேருந்து நெஞ்சு யூஎஸ்க்கு அமிச்சேன். அதோட வாட்ஸ்அப்
டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸு, அவங்க எனக்கு அனுப்பின சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட்ஸு. லைக் டிசைனிங் கஸ்டமைசேஷன் எப்படின்னா, நீங்கள் உங்களோட சாரியோட த்ரெட் கலர் செலக்ட் பண்ணலாம், உங்கள் சாரியோட மோட்டிவ் செலக்ட் பண்ணலாம், மோட்டிவ்ஸ்னால் டிசைன்ஸ் அதில் வர ஜரி டிசைனை, உங்கள் பார்டரோட லென்த் செலக்ட் பண்ணலாம், உங்கள் பார்டரில் வர டிசைன் செலக்ட் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கஸ்டமைசேஷன் எப்படின்னா, நீங்கள் சொல்லி செலக்ட் பண்ணுறதை வந்து நாங்கள் வந்து ஒரு பிரிண்டிங் இதில் வந்து பிரிண்ட் பண்ணி நாங்கள் அச்சு எடுத்து ஒரு கட் அவுட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கட் அவுட் அச்சு, அந்த கட் அவுட் அச்சை எடுத்து வீவிங் நெங்கிற மிஷினில் வச்சு அதில் அதுக்கப்புறமா த்ரெட்டு விட்டு அந்த கட் அவுட்னால அந்த த்ரெட்ஸை வந்து வீவ் பண்ணும்போது அந்த டிசைன் வரும். ஸோ இதுதான் பேசிக்காக நடக்கிற ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த ப்ராசஸில் நீங்கள் ஒரு டிசைனை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து மூணு சாரி வரைக்கும் நீங்கள் நெஞ்சிக்கலாம் த்ரெட் விட்டு. ஓகேங்களா? ஸோ கஸ்டமைசேஷன் வந்து ஏன் சின்ன பொட்டிக்ஸ் இல்லை சோ கால்ட் பொட்டிக்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க வெளியே பேசிக்கிறது வந்து தே ஆர் ஆக்சுவலி மேனிப்புலேட்டிங் த க்ரௌட் அண்ட் பீப்புள் டிசைனை கஸ்டமைசேஷனில். ஏன்னா அந்த மாதிரி ஒன்று கஸ்டமைஸ் பண்ணால் மினிமம் மூணு சாரி வரும் அதில் இருந்து. ஓகேங்களா? இப்போ ஒரு பிரைட் வந்து என்கிட்ட எனக்கு இந்த மாதிரி சாரி வேணும்னாங்கன்னா அவங்களுக்காக நான் ஒரு சாரி இல்லாமல் மூணு சாரி, ஆனால் மூணுமே அவங்க வாங்க போகிறது கிடையாது, ஒன்று தான் அவங்க வாங்குவாங்க, பாக்கி ரெண்டு நாங்கள் வேறு யார்கிட்டையாவதோ இல்லைன்னா ஸ்டோரில் வச்சு செல் பண்ணிவிட்டோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்மால் பொட்டிக்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து கஸ்டமைசேஷன் ஆர்டர் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு லாஸ். பட் ஆனால் பிக் பொட்டிக்ஸோ இல்லைன்னா ரொம்ப கிளைண்ட் ஃப்ரெண்ட்லி பிரைட் சென்ட்ரிக் பொட்டிக்ஸ், பிரைட் சென்ட்ரிக்னா பிரைட் தான் இம்பார்ட்டண்ட்டு, மோர் தேன் ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்து அவங்களோட பிராண்ட் வேல்யூ இம்பார்ட்டன்ட் இப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வாங்குவாங்க. தட்ஸ் வாட் வி டூ இன் அனாமி சில்க்ஸ். ஓகே, அனாமி சில்க்ஸ் இஸ் த பிராண்ட் நேம் ஃபார் த ஒன் ஐம் குண ஸ்டார்ட் இன் சிட்னி. I have already started actually from 2020 offline la run panitiruken, now it's going to go online and go to public directly. First start ah vandu there is a chitrai thiruvira exhibition happening in Sydney, so on the chitrai thiruvira ku vandu na stalls poda pora exhibit panna pora, so adukana sarees da ippa vandu enak காஞ்சிபுரத்துல இருந்து ஷிப் பண்ணி சிட்னி வந்து ரீச் ஆயிருக்கு. இப்போ ஜஸ்ட் நவ் ஆஸ்திரேலியா போஸ்ட்ல இருந்து டெலிவர் பண்ணாங்க. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி சானிடைஸ் எல்லாம் பண்ணி இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஓகே, நான் பிரிச்சு ரெண்டு மூணு எடுத்து வச்சுட்டேன். என்னோட மாமியார் கால் பண்ணியிருந்தாங்க, ஸோ அவங்களை காமிச்சேன். Yeah, this is the first sari. You can see the shine. Sari, it's an antique gold sari design. Actually in the mari borders is my favorite, actually my personal favorite. Enna இந்த பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஸ்கேலப் ஸ்கேலப்பாக இருக்கும். இட் வில் டேக் த டிசைன் ஆஃப் த மோட்டிவ்ஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த மோட்டிவ்ஸோட ஷேப்பே எடுத்துக்கும் பார்டர்ஸு. ஸோ எனக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக ட்ரைவ் பண்ணேன். ஸோ அதனால நான் கொஞ்சம் அந்த மாதிரி சாரீஸ் தான் இந்த வாட்டி வர வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு காம்பேக்டாக பேக் பண்ணி வர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு காம்பேக்டாக பேக் பண்ணேன். பிகாஸ் இங்கே வந்து நாட் ஷுர் உங்களுக்கு தெரியுமான்னு, வெயிட்டை விட ஸ்பேஸும் மேட்டர்ஸ் கார்கோ ஷிப்பிங்கில். நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் பாக்ஸில் எவ்வளோ வேணால் டம்ப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சில கொரியர் சர்வீசஸ்க்கும் தே சார்ஜ் ஃபார் த வால்யூம், ஹைட்டு பிரெத்து விட்த்துக்கு அந்த பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஆல்சோ மேட்டர்ஸ். அதனால நான் எவ்வளோ காம்பேக்டாக பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ காம்பேக்டாக பேக் பண்ணி கேட்டேன். My second favorite is this. உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கிராண்ட் ரிச் அண்ட் திஸ் கலர் காம்பினேஷன் இஸ் அ கிளாசிக் ஒன். யூ வில் நெவர் கோ ராங் வித் அண்ட் எல்லோ வித் அ கிரீன் பார்டர். ஸோ திஸ் வித் அகெயின் அண்ட் ஆன்டிக் கோல்ட் ஃபினிஷ். எனக்கு இந்த மோட்டிவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். So whomever is watching this video, wanna book this, you can send a WhatsApp me. I'll put my WhatsApp number in the description box. Because idella vandu I'm not planning to sell before May 5th. May 5th vandu we have our stall in the exhibition Chitrai Thiruvira. So Chitrai Thiruvira exhibition la na indha stall podradhukaga da maina indha sarees vara vechirken. Because I want my brand to be get
அட்லீஸ்ட் எல்லாருக்கும் தெரியணும். அதனால இஃப் யூ வாண்ட் டு புக் திஸ் ப்ரையர் டு மே 5th, ஜஸ்ட் புட் மீ அ மெசேஜ். ஐ நீட் டு ஆக்சுவலி கிவ் எ தாட் ஆன் ஹவு டு டேக் தட் ஃபர்தர், பிகாஸ் இப்போ உங்களுக்கு நான் சேல் பண்ணிட்டேன்னா என்னால் ஸ்டாலில் போடுறதுக்கு இந்த பீஸ் மிஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து மே 5th வேணும், இஃப் அட் ஆல் நீங்கள் அவ்வளோ அர்ஜென்ட்டாக வேணும்னா மேபி ஐ ஷுட் செல் இட் டு யூ. பட் இல்லை, மே 5th வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னா ஐ கேன் ஷோ கேஸ் இந்த ஸ்டால், பட் நீங்கள் புக் பண்ண சாரீஸை நான் ஸ்டாலில் விற்க மாட்டேன். பட் எனக்கு வந்து ஸ்டாலில் ஷோ கேஸ் பண்ணுறது வரைக்கும் மே 5th வரைக்கும் நான் உங்கள் சாரீ ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் மே 5th அன்னைக்கே ஆர் த நெக்ஸ்ட் டே ஐ கேன் ஷிப் இட் டு யூ எனிவேர் இன் ஆஸ்திரேலியா. வி கேன் டூ அ ஷிப்பிங். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேவரட், திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் ஃபேவரட். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ டீட்டெயிலிங் உங்களோட சாரியோட மோட்டிவ்ஸ்லேயே உங்களுக்கு வந்து மல்டி கலர் த்ரெட் வருது. இது பல்லு, இது சாரி பார்டர் அண்ட் சாரி. சாரி இதோட கிராண்ட்னஸ் தெரியுதா உங்களுக்கு? இட்ஸ் நாட் லைக் எனி சாரி யூ யூஸ்வலி கெட் இட் ஃப்ரம் எனி ஷாப். தீஸ் ஆர் ஃப்ரம் காஞ்சிபுரம் டிரெக்ட் டு பிவியர்ஸ். ஸோ யா, இஃப் யூ வாண்ட் டு புக் திஸ் சாரி ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் அண்ட் வாட்ஸ்அப் மீ இன் த நம்பர் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். Okay, this is a different style. Okay, in the style pathina ipo ipo vandha trend la vandukittirukku. This is ikket style. நம்மளோட இக்கெட் சல்வார் இல்லைனா குர்த்தி சாரி எல்லாம் வந்து காட்டனில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். த்ரெட்ஸ் டபுள் கலர் த்ரெட் மர்ஜ் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு இது. ஸோ இது வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் சாரி. இந்த சாரியில் எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த மாதிரி ஒரு மோட்டிஃப். இட்ஸ் அ ட்ரெண்டி மோட்டிஃப், நாட் அவர் கிளாசிக் ஒன். இந்த மாதிரி ஒரு மோட்டிஃப் உங்களுக்கு வந்து சாரியோட பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாகவே வரும். இட்ஸ் வந்து ஜியோமெட்ரிக்கல் வித் த ட்ரெடிஷ்னல் மோட்டிஃப். ஜியோமெட்ரிக்கல்னால் உங்களுக்கு அந்த ஸ்கொயர் பேட்டர்ன் வருதில்ல, அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த கிளாசிக் மயில், மயில் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் உங்களோட ரெண்டு மோட்டிஃப்ஸுமே உங்களுக்கு இந்த சாரி ஃபுல்லாக வரும், உங்களோட பாடி அண்ட் பார்டரில் வரும். ஸோ வென் யூ ட்ரேப் இட், யூ வில் பி லுக்கிங் லைக் கிளாசிக்காகவும் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த மைல் பார்டர், அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். பீப்புள் ஹூ ட்ரேப் இட் அக்கேஷ்னலி அண்ட் வாண்ட் டு லுக் அவுட் ஆஃப் த க்ரௌட் கேன் கோ ஃபார் சாரீஸ் லைக் திஸ் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு தெரியும் தெரியும் நினைக்கிறேன், இங்கே பாருங்க அந்த மயிலே எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கு பாருங்க. ஒன் ஆஃப் அகெயின் செமி பிரைடல் சாரி.